ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழை காலமாக இருக்குது, மழை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ரொம்ப சேஃபாக இருங்க, தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த சேனலில் ரன் பண்ண முடியாது. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜோவிகா எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுடைய ஓட்டுகள் கம்மியாகி அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நிறைய பிரதீப் ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காரணம், அவங்க ஒன் ஆஃப் த ரீசன் பிரதீப் எவிக்ஷன் ஆனதுக்கு காரணம், ஏன்னா அன்றைக்கி உரிமைக்காரர்கள் தூக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வன்மத்தோடு தூக்குனாங்க. அதேமாதிரி அவர் போனதுக்கப்புறமா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதனாலே பிரதீப் ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எப்படியோ ஒரு விக்கெட் இந்த பொல்லி கேங்லேருந்து போயிடுச்சுன்னு. இப்போ இன்னும் ஒரு கொடுமைனா, அவங்க எவிக்ஷன் ஆகும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த நக்கல் நயாண்டித்தனம் போகலை பாருங்கள். அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா இந்த எவிக்ஷன் ஆகிற டைமில் வந்துட்டு பிக் பாஸ் டீம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் காயின் அப்படின்ற விஷயங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஜி ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பழைய நினைவுகள், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நினைவுகள்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஜோவிகாவுக்கு வந்துட்டு பிரதீப் அவர்கள் இருக்கிற அந்த ஃபுல் ஃபோட்டோ, அந்த குரூப் ஃபோட்டோவில் லாஸ்ட்டாக வந்து பிரதீப் இருந்திருப்பார். அந்த லாஸ்ட் மூமெண்ட் பிரதீப் வந்து குரூப்பாக இருந்த ஃபோட்டோ வந்துட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் அவங்களும் வந்துட்டு அந்த ஃபைட்டு, அந்த ஒரு ரேங்கிங் டாஸ் ஃபைட் இருக்கும், அந்த ஃபோட்டோவும் அதில் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ அவங்க கொடுத்தவொடனே அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே நம்ம இந்த வாரம் கேப்டன் புதுசாக இருக்கார் பாருங்கள் விஷ்ணு, அவருக்கு வந்துட்டு ஒரே நக்கல், உடனே ஏ எதிர்பாராத ஒரு ஆள் உள்ளே வந்திருக்கார் அப்படின்னு கலாய்க்கிறாரு. இவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெக்லாக சிரித்து ரெண்டு பேரும் கை அடிச்சுக்கிறாங்க. அப்படி ஓ இவனா அப்படின்ற மாதிரி, எவ்வளோ நெக்கல் பார்த்தீங்களா, அதாவது நம்ம அனுப்பிச்சோம் அவன் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோவில் வந்திருக்க மாதிரி, இவனெல்லாம் எதுக்கு யார் கேட்டாங்கன்ற மாதிரி. பா இந்த அதாவது ஒரு சில ஜென்மங்கள் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, செம்ம கடுப்பாக இருந்துச்சு. குறிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு நீங்களாம் பார்த்து கண்டிப்பாக காண்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்த்து காண்டானீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா போகும்போதாவது ஒரு சில பேர் திருந்தணும், அந்த திருந்தாத ஜென்மங்கள் லிஸ்ட்டில் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, இவங்களும் அதில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரதீப்பை வந்து இவங்க செய்யணும்னு நினச்சாங்க, பட் ஒரு ஒருத்தராக வந்துட்டு பிரதீப்பை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அது அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரமும் போயிட்டே இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி வந்துட்டு பிரதீப்போட ஃபோட்டோவை பார்த்துட்டு விஷ்ணுவும் ஜோவிகாவும் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.